രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്ഥിതരാണ് ജ്ഞായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ജനനൌ ശരണം പ്രപദ്യേ മാതാവിതയസ്തനയാവിഭൂതിസർവ്വം മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ പ്ലവതേ ബഹുളാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രീകുളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്വമഹദാഹ്വയ ഭക്തനാഥസ്യ ഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാന് ഭക്താം ഹൃദേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാന് ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീശതകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവൈദിനാടെന്നും തെൻകുരുഹൂരെന്നും മറുവിനിയ വൻപൊരുണലെന്നും അരുമറைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான் திகழும் சோழி மதுரங்கர் வன்புகள் மேலாண்டர்மைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியன் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழ் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தற்பேரித ശ്രീമത് ശ്രീ കുരുകേശക്ലിപ്തഘടചിത് വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശകൃതാജ്ഞയാ ശ്രുതിശിരസൂര്യുക്ത സാരക്രമാത് വ്യാകുർവൻ നിഗമാന്തരക്കണുമു നിർദത്താമതിം നിർമ്മലാം പാൻ വെങ്കടനാധാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യാപി പിതാമഹസ്യ സുതം വരേണ്യം ശതകോപസൂക്തേ സഹസ്രസംഖ്യക ഭാഷ്യകാരം ഷഠാരി രാമാനുമഹം പ്രപദ്യേ. വളവേഴു എന്നുള്ള തിരുവായ്മൊഴിയിലെ എമ്പിരുമാരുടെ സൗശീല്യ ഗുണം சொல்லப்படுகிறது அப்படினு பார்த்துட்டோம். സൗശീല്യം എന്നാൽ മഹതഹ നീരന്ധ്രൈ സഹ സംശ്ലേഷ. ரொம்ப பெரியவர்கள் தாழ்ந்தவர்களுடன் கூட அவர்களுக்கு சமானமாக தன்னை தாழ்த்தி விட்டுக் கொண்டு அவர்களோடு கலந்து பழகி இருப்பதற்கு சௌசீல்யம் என்று பெயர். இந்த சௌசீல்ய குணத்திலே தாழ்வே கிடையாது. ஏனால் அவனைப் போல உயர்ந்தவனும் கிடையாது, அவனைப் போல அவ்வளவு தூரம் இறங்கி தாழ்ந்து பழகுவனும் கிடையாது. தேவாதி தேவனா இருக்கிறபடினாலே அவன் எல்லாருக்காட்டிலும் சிரேஷ்டமானவன், பரபிரம்மஸ்வரூபன் அப்படிங்கறது தெரியும். ஆனா அவனே இந்த பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணி மனுஷர்களுக்கு சமமாக, திரியக்குகளுக்கு சமமாக, பசுமாடுகளுக்கு சமமாக மாறி வைத்துக் கொண்டு தெரிந்தான். அது மாத்திரம் இல்லாமல் அச்சாவதாரத்திலே இருக்கான் அப்படிங்கறத பார்த்தோம். எந்த தேவர்கள் அவதாரம் பண்ணுகிறார்கள் பகவானை தவிர? இந்திரன் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னா, வருணன் வந்து அவதாரம் பண்ணார்னோ கதை கிடையாது. ஏனென்றால் இந்த பூலோகத்துல வந்தா பாபம் நினைக்கிறவா அவெல்லாம், நாம சாக்கடையில கால் வைக்கிற மாதிரி இந்த பூலோகத்துல கால் வைக்கிறது என்று நினைக்கிறார்கள் தேவர்கள்லாம். அத்தனை நீச்சமாக தேவலோகம் உயர்ந்த லோகம், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அப்போ உயர்ந்ததான தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் ஏன் இப்படி தாழ்ந்ததான பூலோகத்துக்கு நாமே வரணும்? அதனால எப்பவும் யாகத்துல வந்து ஹவிஸ் வாங்கினா கூட ஆகாசத்துல இருந்து அப்படியே வாங்கி அப்படியே போடுவாளே தவிர தேவர்களுடைய காலானது மண்ணில் பதியாது அப்படின்னு சொல்லுவாள், அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆனா பகவான் தான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இந்த பூலோகத்தை தன்னுடைய லோகமானபடினாலே, தான் சிருஷ்டிச்ச லோகமானபடினாலே, இங்க இருக்கிற பழையெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் ஆனபடினாலே அந்த குழந்தைகளோடு வந்து இருக்கணும்னு வர. தேவர்கள் ஏன் வரமாட்டேங்கிறனா, நமக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நாம் வந்து அவளால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவளால ரட்சிக்கப்படுபவர்கள் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, நம்மள மாதிரி அவ ஒருத்தா, நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், அவ அந்த ஊர்ல இருக்கா, அவ்வளவுதான் சம்சாரம் தானே. எல்லாம் எல்லாம் புவனா லோகா, பிரம்ம லோகத்திலேருந்து அரைச்சு மொத்தமும் சம்சாரத்துல சேர்த்தி அப்படின்னும் போது
அவர்கள் நம்ம போல ஒருத்தர்கள், ஆனா உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறவர்கள், குடிசையில இருக்கிறவன் அப்ப மாளிகையில இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கே தவிர, குடிசையில இருக்கிறவனும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான், இவனும் கர்மபலன் அனுபவிக்கிறவன் தான், அவனும் கர்மபலன் அனுபவிக்கிறவன் தான். அதனால தேவர்களுக்கு இங்க வரணும் தோணாது. ஆனா பகவானுக்கு இந்த பிரஜைகள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளானபடினாலே அம்மா அப்பா அவனவா எப்படி குழந்தையோட இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரி நினைக்கிறான் பகவான். அதனால்தான் அந்த சீவி கந்தியையும் விட்டுட்டு இங்க வரான். மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சகமோததே அப்படிங்கிற பரமானந்தமான வைகுண்டத்தை விட்டுட்டு திருமணிக்கு வந்திருக்கார் அப்படின்னு வெங்கடேச புராணத்துல சொல்றது. வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கார் அப்படின்னா என்ன இருக்க, வைகுண்டத்துல அவர் இல்லையா அப்படின்னா வைகுண்டத்துல இருக்கார் பகவான், இல்லைன்னு இல்ல. ஆனா அதற்காட்டிலும் இதுல ரொம்ப ஆனந்தத்தோட இங்க வந்திருக்கார். வைகுண்டத்துல இருக்கிறவர் கூட இந்த திருவேங்கடத்துக்கு வர்றத தனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக நினைச்சு, குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்றத பெரிய பாக்கியமாக நினைச்சு இங்க வந்து இருக்க. இங்க வந்தப்ப வைகுண்ட நினைவு கிடையாது, இதுவே பரவ பௌக்கியமாக நினைச்சுட்டு இருக்காரா. ஆக ஸ்ரீராம அவதாரத்துல குஹாதி சக்கியத்திலும் குஹா சபரி வானர ஜாதிகளுடைய சக்கியம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே கோப கோபர்களோடு கூட கோப கோபிகளோட கோ கோப கோபின்னு வாழலாம். கோனா பசுமாடு, கோபர்கள்லாம் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடியவர்கள், கோபிகள்லாம் அறிவந்தம் இல்லாத ஆய்ப்பாடி சிறுமிகள், சின்ன குழந்தைகள், எல்லாரோடையும் கலந்து பழகிறார். அது மாத்திரம் இல்லாமல் குசேலன் முதலானவர்களோடு கூட கலந்து பழகினான் அர்ச்சாவதாரத்திலே. இன்னைக்கு கர்மாதீனமா இருக்கக்கூடிய நம்மளோடு கூட கலந்து பழகக்கூடிய அளவு பகவான் வந்து சௌசீல்யத்தை காண்பிக்கிறான். அந்த சௌசீல்ய குணத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு திருவாய் மொழி இந்த வழுவே உலகின் அப்படிங்கிற திருவாய் மொழி. இதுல ஆழ்வார் அழகாக முதல்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை நினைத்து இவர் அகழு அகடுகிறார். நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் அது அவனுக்கு அவத்தியம், அது அவனுக்கு தோஷம். ஆனால் இனிமேல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதும் இல்லை, அவன் திருநாமத்தை சொல்வதும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் இருக்கும்போது எம்பெருமானே தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காண்பிக்கிறானாம். நான் எப்படி சௌசீல்யமாக உங்களோட கலந்து பழகுவனாக நான் இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் அதை காண்பிக்க, சரி அப்படியானால் பாடலாம், அப்படியானால் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு ஆழ்வார் அதில் ஈடுபடுகிற மாதிரி இது இருக்கு. மறுபடியும் திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுவார், விலகி நிற்பார். அவருக்கு அந்த எண்ணம் வரும்போது விலகி நிற்பார். அப்ப எது உண்மை, விலகி நிற்பது உண்மையா, எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணுவது உண்மையா அப்படின்னா அந்த எண்ணத்தோட கைங்கறி பண்ணும். அதுதான் எம்பெருமான் இங்க நம்மளோட கலந்துட்டு பண்ணினால நமக்கு சமமா ஒண்ணு நினைக்காமல் பராஸ்பரனான தேவாதி தேவனான எம்பெருமான் இங்க தன்னுடைய கருணையினாலே சௌசீல்யத்தினாலே இங்க வந்திருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கைங்கறி பண்ணணும் அப்படிங்கறது இதனுடைய சாரமாக இருக்கு. இதுல நாலு பாசுரங்கள் வரை பார்த்தோம். எம்பெருமான் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், நான் உயிர் உள்ளவரை அவனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கறதாக அதுல பார்த்தோம். அஞ்சாவது பாசுரம், மாலை நோக்கி மடவானை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. இதுல நாலாவது பாசமே நம்ம விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்குப்போ, நாலாவது பாசமே சொல்லலன்னு நினைக்கிறேன். தானோர் உருவே தருவித்தாய் தன்னில் மூவர் முதலாயா, வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய், தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும், வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே என்பதாக நாலாவது பாசுரம். போன பாசுரத்திலே எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை கொண்டாடினார் ஆழ்வார். தானோர் உருவனே அப்படின்னு எம்பெருமான் இந்த சௌசீல்யம் என்கிற ஒப்பற்ற குணத்தை உடையவன் அப்படின்னு சொன்னார். அதனாலே எம்பெருமான் என்னோட சேர்ந்து கலந்து பழகவனா இருக்கப்படினாலே நான் அவனோட சேர்ந்து கலந்து இருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்வதை இந்த நாலாவது பாட்டு சொல்லுகிறது. தானோர் உருவே தன்வித்தாய் தன்னில் மூவர் முதலாய, எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த காரணமாக இருக்கிறான். அப்பொழுது தானே ஒரு தனி வித்தாக தனி உபாதான காரணமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று
தன்னோடு சேர்த்து மூன்று மூர்த்திகளாக இருக்கக்கூடிய திரிமூர்த்திகள், அந்த திரிமூர்த்திகளாகவும் எம்பெருமானே இருக்கிறான். அது மட்டுமில்லாமல் வானோர் பலரும், இன்னும் என்னென்ன தேவர்கள் இருக்காளோ எல்லா தேவர்களாகவும் அவன் இருக்கிறான். முனிவரும், பல முனிவர்களாக எம்பெருமான் இருக்கிறான். மற்றும் மனிதர்களாக எம்பெருமான் இருக்கிறான். மற்றும் அப்படின்னா மிருகங்களாக எம்பெருமான் இருக்கிறான். இப்படியாக தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும், முனிவரும், மற்றும் முற்றுமாய், இன்னும் இதை தவிர என்னென்ன உண்டோ சேத்தனாச்சேத்தர்கள் வசுவோ எல்லாவாகவும் எம்பெருமான் இருக்கிறார். ஏன்னா உபாதான காரணம், உபாதான காரணம் தான் அந்த காரணமே காரியமாக இருக்கும், வஸ்துவாக இருக்கும். எம்பெருமானே எல்லா பொருளாக, எல்லா தேவர்களாக, எல்லா மிருகங்களாக, எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானோர் பருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண்ணுடன், அவனே ஷீராபி அப்படின்னு திருப்பார்கடலை படைத்து அதிலே தானே கண் வளர்ந்திருக்கிறான். இதுக்காக ஷீராபிங்கிறது ஸ்ரீநிகண்ட லோகத்தை சேர்ந்ததல்ல, அது சம்சாரத்தை சேர்ந்தது. அதில் எம்பெருமான் ஒரு சீராத்தியை சிருஷ்டித்து அதில் எம்பெருமான் இருக்கிறது எதுக்காக கேட்டா, தேவர்களுக்கு சமமாக, தேவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் வந்து கேட்க வேண்டும் அவர்கள்லாம். அதனால இப்படி மனுஷலோகத்துல கோயில்ல பகவான் இருக்க மாதிரி தேவர்கள்லாம் ஏதாவது முறையீடு வரணும்னா இந்திரன்லாம் சீராத்திக்கு போனான் தான் புராணத்துல வரும். அவர்கள் குரல், அவர்களுடைய குறைகளை கேட்பதற்காக அவர்களுக்கு சமமாக ஒரு லோகத்தில சீராத்தியை சிருஷ்டிச்சு அதிலே பகவான் இருக்கானாம். தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்று அவரோடு கண்வளும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே, அவன் வானோர் பெருமான் தேவாதி தேவன், வைகுந்தன் செய்கின்ற லோகத்தில் இருக்கக்கூடியவன், அவன் மாமாயன் மகா ஆச்சரியமானவன் அப்படின்னு அந்த சௌசீல குலத்தையே மறுபடியும் கொண்டாடுறார். இத்தனை லோகத்தையும் சிருஷ்டிச்சு இத்தனை வஸ்துக்களாகவும் இருக்கிறவன் அவன் ஏன் சீராத்தியில திருப்பார் கடல சயனத்தில் இருக்கான் அப்படின்னா அது சௌசீல்யம், தேவர்களோடு கலந்து அவருடைய குறை தீர்ப்பதற்காக. ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் வானோ பெருமானா இருக்கக்கூடியவன், வானோ பெருமான நித்திய சூரியனுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன், அவருடைய மாமாயம் அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு கொண்டாடுற. வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே, என்ன ஆச்சரியம் அப்படின்னா எம்பெருமான் எனக்கு சுவாமியாக இருக்கானோ இல்லையோ, அதாவது நித்திய சூரியனுக்கு நாயகன் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அளவு ஆச்சரியமானவன், அந்த சௌசீரியம் உடைய. நம்மளா சொல்லிக்கிறோம் எங்க பெருமான், எங்க பெருமான் எப்படி சொல்லிக்க முடியும்? சாட்சாத் அனந்த கருட விஸ்வசேனர்கள்லாம் சொன்ன அர்த்தம் உண்டு எங்க பகவான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லையோ. இப்ப சொல்லிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, எங்க பகவான் சொல்லிக்கிறதுக்கு. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா அவன் நம்ம கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டா சொல்ல போறது இல்ல, நம்ம ஊர்ல வந்திருக்க அப்படின்னு சொல்றோம். அதனால இங்கே வந்து நம்மோடு கலந்து பழகினபடினாலே எம்பெருமான் அப்படின்னு நாமெல்லாம் சொல்லும்படியாக அவனுடைய சௌசீல குணம் இருக்கு அப்படின்னு அந்த சௌசீல குணத்தை கொண்டாடி அவனுக்கு நான் சகலவிதமான கைங்கரியங்களையும் எப்போதும் செய்யவேன் அப்படின்னு ஆழ்வார் அந்த சௌசீல குணத்துல ஈடுபட்டு சொல்ற பாசுரம் இது. தானோர் உருவே தனி வித்தாய், தன்னில் தனி வித்தாய், தனி உபாதான காரணம் எம்பெருமான் லோகத்துக்கெல்லாம் உபாதான காரணம் அப்படிங்கறத வேதம் அழகா சொல்றது. உபாதான காரணம் தான் என்ன கேட்டா, பகவானே லோகமாக மாறக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அந்தரியாம இருக்கக்கூடியவன், தன்னில் மூவர் முதலாய வானோர்வான், மும்மூர்த்திகள் உட்பட பல தேவர்களாக, முனிவர்களாக, மனிதர்களாக, மற்றும் முற்றுமாய் இப்படி இருக்கக்கூடியவன் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி ஆச்சரியமான கீர சமுத்திரத்தை ஏற்படுத்தி வச்சான் அவனே தேவர்களுக்கா. இங்க அழகான விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமான் அப்படிங்கறது அழகான விஷயம். ஏன்னா எனக்கு சுவாமி அப்படின்னு நாமெல்லாம் எம்பெருமான் அப்படின்னு சொல்லும்படியாக நித்திய சூரியனுக்கு நிர்வாகனா இருக்கிறவன் சாட்சாத் ஸ்ரீபதியா இருக்கணும். பிராட்டி சொன்னா அர்த்தம் உண்டு, இவர் என் பெருமான் அப்படின்னு சொன்னான். ஆனா நாமளும் சொல்லும்படியாக பகவான் இருக்காருங்கிறது அழகான விஷயம். இன்னொன்னு, திருப்பார்கடலே பகவான் செய்த அவதாரம் தான் முதல் அவதாரம், அதாவது யூகாவதாரம் முதல்ல, அதுக்கப்புறம் தான் விபவ அவதாரம், அர்ச்சாவதாரம். யூகத்திலே முதல் முதல்ல திருப்பார்கடல எம்பெருமான் அவதாரம் பண்ண ஆரம்பிச்சார், இறங்கி வர ஆரம்பிச்சார் அப்படின்னு அந்த பெருமையை கொண்டாடுறது. இன்னொன்னு மாயன், மாமாயன் அப்படிங்கிற வானோர் பெருமான் மாமாயன், மாமாயன்கிறது அழகான விஷயம், ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் பெருமான் கிட்ட அப்படின்னா, அவன் தேவாதி தேவனா இருக்கிறது ஆச்சரியம் இல்ல, இங்க நம்மளோட கலந்து இருக்கிற ஆச்சரியத்தை தான் சொல்றாங்க. பொதுவாக ஆச்சரியம் ஆழ்வார்கள் சொல்றதெல்லாம் இதுதான் சொல்லுவார். ஆண்டால் மாயனை மண்ணு வரமுதிரை வைந்தனை அப்படிங்கிறார், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மாமாயன் அப்படின்னு ஆச்சரியத்தை கொண்டாடுற. இந்த ஆச்சரியம்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது எல்லாம் முடியும். ஏன்னு கேட்டா, இப்ப கிருஷ்ண அவதாரம் இருக்குன்னு வச்சுப்போம், கிருஷ்ணாவதாரத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் இது அப்படின்னு ஒரு கேள்வி. எம்பெருமான் பல ஆச்சரியங்கள் காட்டியிருக்காள் கிருஷ்ணாவதாரத்துல, அதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம் இது அப்படின்னு கேட்டா, ஏழு நாள் கோவர்தனகிரியை பிடிச்சுட்டு அவன் நின்றாங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம் என்று சில பேர் சொல்வார்கள். இன்னும் சில பேர் சொல்வார்கள்,
நூறு தலை இருக்கக்கூடிய காளியனிலே அவன் நர்த்தனம் பண்ணினானே, அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் சில பேர் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும், பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறேன்னு விஷத்தை கொடுத்தாலே கடைசியில் அவளை சம்ஹாரம் பண்ணி அவளுக்கும் நல்ல விதி கொடுத்தானே, இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவன் மகாபாரத யுத்தம் பண்ணானே, அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவன் பிறந்ததே பெரிய ஆச்சரியம் தானே சிறையில, இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்படி பல பேர் பல ஆச்சரியங்கள் சொல்வார்கள். ஆனா திருவங்கியார் அழகா ஒரு விஷயம் சொல்ற, ஆழ்வார் என்ன சொல்றாங்க நாம கேட்கணும், நம்ம கதையெல்லாம் இருக்கட்டும், நம்ம சொல்றது இருக்கட்டும். ஆழ்வார் சொல்ற கிருஷ்ணாவதாரத்திலே பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்காலும் ஈதப்போதோர் மாயம் உண்டு. இதை போல ஒரு ஆச்சரியம் எங்காவது நீங்க கேள்விப்பட்டது உண்டான் பாட்டில் அழகா ஆரம்பிக்கிறார். எங்காலும் ஈதப்போதோர் மாயம் உண்டு, நரநாரணாய் உலகத்து அரணுல் சிங்காமை விரித்தவன் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடருக்கு அங்காந்தவன் காண்மின் இங்காய்ச்சியரால் அலைவெண்ணையொன்று ஆப்புண்டிருந்தவனே. இதான் எங்கேயாவது இதை போல ஒரு மாயம் உண்டா கேளுங்க அப்படிங்கிற. நரநாராயணாய் உலகத்து அரணூல் சிங்காமை விரித்தவன், நரநாராயண அவதாரம் பண்ணி லோகத்துல தர்மசாஸ்திர பிரவர்த்தனம் பண்ணி நாராயண நாமத்தை பிரவர்த்தனம் பண்ண பகவான் உலகத்துக்கெல்லாம் தர்மத்தை எழுதி வச்சவன் அவன். அதுவன்றியும் செஞ்சுடரும் சூரியனும் சந்திரனும் கடலும் மலையும் இது எல்லாம் நெருக்கி புக, இதெல்லாம் பகவான் சம்ஹார காலத்துல எல்லாம் பகவானுடைய தொண்டைக்குள்ள உள்ளுக்குள்ள போறதான். மொத்தம் சூரியன் போறது, சந்திரன் போறது, ஆகாசம் போறான், அக்னி போற, பர்வதங்கள்லாம் போறது, சமுத்திரங்கள்லாம் போறது, பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக. ஒண்ணு போறதுக்கு இடம் இல்ல, எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நெருக்கின்ற ஆனா உள்ள போய் அதி வேகமா போய் விழருது. பொன்மிடரு அழகான ஒரு மிடரு கருத்து, அந்த கருத்துல ஆறு வாய கருதுன்றக்கா உள்ளுக்குள்ள எல்லாம் போயிடும். அங்கு ஆழ்ந்தவன் காண்மின் அப்படி ஆறு வாய பிறந்தாலும் நான் வாய்க்குள்ள மொத்த லோகத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த ஆச்சரியத்தை சொல்லல இப்போ வேற. அங்கு ஆழ்ந்தவன் காண்மின் இங்கு ஆட்சியரால் அலை வெண்ணையுண்டு. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு ஆட்சியர்கள்லாம் வெண்ண சாப்பிட்டான அவன் பிடிச்சு கட்டி போட்டு கொண்டு வரேன்னு கையில பிடிச்சு இழுத்துட்டு வர எங்காலும் இதப்போதோர் மாயம் உண்டு. நீங்க ஆயிரம் மாயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த மாதிரி மாயம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில விழுங்கக்கூடிய மகாசக்தி படைச்ச ஒரு பரபிரம்மமானது இப்படி வந்து இன்னொருத்தருக்கு கட்டுண்டு கேவி கேவி அழுதுன்றது கேள்விப்பட்டிருப்பீர்களா? எங்கேயாவது எந்த புராணத்திலே எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்களா, பார்த்திருப்பீர்களா? அழகா கேட்கல. அதனால மாயன்னாலே சௌசீரியம், நம்மோடு கலந்து பழக, அதுதான் உண்மையிலே எம்பெருமானுடைய மாயம். மற்ற எத்தனை எத்தனையோ மாயங்கள்லாம் இருக்கும், சிருஷ்டி பண்றதே பெரிய மாயம் வரும் பாகவதத்துல, சம்மாதம் பண்றதே பெரிய மாயம். ஆனா அதெல்லாம் கூட இதுக்கு ஒண்ணும் கிடையாது, இது பெரும் மாயமாக இருக்கு. எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே வந்து கலந்து பழகினதும் அர்ச்சாவதாரத்திலே வந்து கலந்து பழகியது. அதைத்தான் சொல்றார், அதான் வானோர் பெருமான் மாமாயன் வைகுண்டன் எம்பெருமானே. அந்த மாமாயனாக சௌசீல்யத்தை காமித்துக் கொண்டு எம்பெருமான் சொல்லும்படி பெருமான் இருக்கானே, அதை கொண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? ஆக இதை பார்க்கும் போது அவனுக்கு நான் கைங்கரியம் செய்வதை விட எனக்கு வேற எதுவும் கிடையாது. ஆனால் அவன் பராக்கிரமனாக இருந்தாலும் சௌசீல்யத்திலே அவனுக்கு சமம் யாரும் கிடையாது என்ற நிலை இருக்கிறபடினாலே, அவர் என்னோட அத்தனை கலை கலந்து பழகி எம்பெருமானாக இருக்கிறபடினாலே அவனுக்கு நான் கைங்கரியங்கள்லாம் செய்ய கடவேன் அப்படின்னு ஆழ்வார் வந்து தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார் அப்படின்னு இந்த பாட்டுல இருக்கு. மானே நோக்கி மடவானை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா மதுதா நீ அருளாய், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. ஆழ்வார் இப்படி தீர்மானம் பண்ணிட்டார். உடனே பெருமான் வந்து ஆழ்வார் கிட்ட வந்து அவருடைய கைங்கரியத்தை ஏத்துக்கணும், வாச்சிக்க கைங்கரியத்தை ஏத்துக்கணும், திருவாய்மொழி பாடுற கைங்கரியத்தை ஏத்துக்கணும், இன்னும் பல கைங்கரியத்தை ஏத்துக்கணும். ஆனா பெருமான் முன்னாடி நேரம் வரலையா, முகம் கொடுக்கலையா, அவன் இன்னும் தள்ளியே இருக்கான். பெருமாள் ஆழ்வாருக்கு சேவை கொடுக்கல. இப்போ ஏன்னா பெருமாளுக்கு என்ன பயம் அப்படின்னா, மறுபடியும் இவர் கிட்ட வந்தானா திருப்பி அவர் வெளியிட்டு வரும் அப்படின்னு பயம். சங்க சக்கரத்தோட முன்னாடி வந்து நின்றானா, ஆஹா சங்க சக்கர கதாபாடியா இருக்கக்கூடிய எம்பெருமான் பீதாம்பர தாரியா இருக்கக்கூடியவன் நித்திய சூரிய நாயகன் யார் போய் எப்படி இவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன் என்று மறுபடியும் திருப்பி ஆழ்வார் நினைக்கக்கூடும். அதனால பேசாம இருக்கலாம், இவர் ஒரு தடவை கூட்டா போகக்கூடாது. இவர் பல தடவை புலம்பி அரற்றி பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நில வரும்போது அவருக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அப்ப போகலாம்.
ஏட்டா உயிர் தரிக்காதுங்கிற நல்ல ஒரு மூலியம். அப்போ உயிர் கொடுக்கறதுக்காக போகலாம். இப்ப போனா அவர் மறுபடியும் நம்மளை கழுவி விட்டுடுவார், இவர் நம்பி நம்ம போக முடியாது அப்படின்னு பகவானுக்கு தெரியும். அதனால பெருமானும் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாலாம். அப்ப ஆழ்வார் அடுத்த பாட்டுல பெருமானே அபேட்சிக்கிறார், நீ கிட்ட வரணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பாசுரத்திலே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா அப்படின்னு. மாதவா மாதவானா ஸ்ரீயப்பதியே, ஸ்ரீ லட்சுமி தேவனுடைய, ஸ்ரீ லட்சுமி பிராட்டியினுடைய கேள்வனே என்று அர்த்தம். ஸ்ரீயப்பதியே, நீ பிராட்டியினுடைய கடாட்சத்தையே பெரிய போகமாக நினைக்கக்கூடியவன். பிராட்டியுடன் சேர்ந்து அவளை திருமார்பிலே கொண்டிருப்பதையே மிகப்பெரிய போக்கியமாக நினைக்கக்கூடியவன். அதை கேட்டா போலே மாதவன் என்கிற ஒரு திருநாமத்தை உடையவன் நீ. அப்படி இருந்தும் அடியார்களை ரட்சிப்பதற்காக அன்று நீ செய்த காரியம் என்ன? சாட்சாத் லட்சுமி பிராட்டியே உமது மனைவியாக இருக்க நீர் கிருஷ்ணாவதாரத்திலே ஏதோ ஒரு வக்கரா உடல் சரியில்லாத கூனி ஒருவள், அவளுடைய கூன் சிதையும்படி நீ அவளுடைய தோஷத்தை பார்க்காமல் அவளையும் அங்கீகரித்து அவளுடைய தோஷத்தை போக்கி அனுகிரகம் செய்தவர். கோவர்தனமலையை தூக்கி அந்த ஒரு நாள் பசுமாடுகளை எல்லாம் காப்பாற்றினவர். உம்முடைய தேஜஸ்ஸாலே எல்லா உலகங்களையும் வியாபித்து நிற்பவர். மணிவண்ணன் நிர்மலமான ரத்னம் போல் அழகான திருவேணி உடையவர். ஆசிரியர்களின் விரோதியை போக்குவதில் ஆரம்பத்தில் இருந்தே நோக்கு உடையவர். முன்பு பிரம்மாவுக்கு மது முதலான அசுரர்கள் விரோதியாக வந்து வேதத்தை அபகரித்த போது அந்த அசுரர்களை ஒழித்து பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்து விடினாள். அப்படிப்பட்ட உன்னுடைய தேனே மலரும் திருப்பாதம் நான் சேரும்படி அடியனுக்கு அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியம் பண்ணும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறத இத்தனை சொல்ற. இந்த பாசுரத்திலே முதல் வரியிலே சொல்லும் போது மானே நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா அப்படின்னு மாதவன்கிற திருநாமம், மா அப்படின்னா பிராட்டி லட்சுமி தேவிக்கு மான் பெயர், தவன்னா கணவன் அர்த்தம், இப்ப சிவபதி என்று அர்த்தம். மகாசிரேஷ்டமானவன் சிவபதியானவன், பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே வைத்துக் கொண்டிருப்பவன். மானே நோக்கி அப்படின்னா மான் போன்ற அழகான கண்களை உடையவன், அழகான கடாட்சத்தை உடையவன் என்று அர்த்தம். பிராட்டியுடைய கடாட்சத்துக்காக பெருமாள் ஏங்கி, பிராட்டி தன்னுடைய திருமேனியிலே வாசம் செய்யணும் என்பதற்காக ஏங்கி மாதவன் திருநாமத்தை வச்சுண்டு அவரோடு எப்போதும் சேர்ந்து இருப்பவன் அப்படிங்கிற பெருமையை சொன்னான். இரண்டாவது வரையில அப்படி இருக்கிறவன் லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவன் இப்படிப்பட்டவன், ஆனா அவன் போய் ஒண்ணுமில்லாத அன்னைக்கு மதுர மாநகரத்துல ஒரு கூலி ஒருத்தி அவருக்கு போய் அனுகிரகம் பண்ணிருக்கான், அவரோடு சேர்ந்து இருக்கான். அவள் இங்க, இவள் எங்க, பிராட்டி எங்க, இவள் எங்க, இவ யாருமே இவளை பார்க்க கூட மாட்டாளாம். மதுர மாநகரத்துல அந்த தெருவுல நடந்து போறவர்கள்லாம் எதிர்க்க இந்த கூனி வந்தா அவளை வெய்வாளாம். எல்லாரும் நீ எங்க எதிர்க்க வந்த, நாங்க வேற ஏதோ காரியமா போகும்போது நீயே சனியன் மாதிரி எதிர்க்க ஓரமா போ அப்படின்னு. அதனால வீதியில போய் எட்டி பார்த்து யாராவது பெரிய மனுஷர்கள்லாம் வராளா, அவளா வந்தா அவளுக்கு அபசகுணமா என்று நினைப்பார்கள், அதனால அவளா போனப்புற நான் வரலாம் அப்படின்னு நினைச்சுட்டு வீதியிலிருந்து எட்டி பார்த்தபோது யாரும் இல்லாத சமயத்துல வரக்கூடிய அவள் ஊரே ஒதுக்கி வச்சது. ஏன்னா கூனி முதுகு தெரியல அவளுக்கு, வளைஞ்சிருக்கும், வயசானவளா இருக்கா, பார்ப்பதற்கே கோரமாக இருக்கிறார். அதனால இவளை எல்லாருமே இப்படி நிந்தை பண்ணி எதிர்க்க வராது, இந்த பக்கம் ஏன் போற, அந்த பக்கம் ஏன் போற, இப்படி வராது, அப்ப இப்ப யாரும் உன்னை வர சொன்னா, நான் ஏதோ காரியமா போயிட்டு இப்படி ஒத்த ஒருத்தரும் சொல்ல, யாருமே அவளை உபேட்சித்து எல்லாரும் நிந்தையெல்லாம் பண்ணும்படி இருக்க கண்ணன் மதுரைக்கு வரான் அப்படிங்கறத கேள்விப்பட்டாரோ அந்த கண்ணனை பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆசையினாலே ஆனால் எதிர்க்க வந்து நிக்க முடியல, அவளாலே எல்லாரும் வெய்வா கண்ணனை பார்க்கணும் நம்ம ஆசைப்படலாமே தவிர முன்னாடி அவளை பார்க்க முடியுமா? எல்லாரும் ஆசைப்பட்டு பாக்குறாங்க, ஒரு விஷயம் வேற, எனக்கு அந்த யோகியதை கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது, நான் மறைஞ்சு நின்று பார்க்கணும் அப்படின்னு தெரு மூலையில ஒரு மூலையில மறைஞ்சு நின்று கண்ணனுடைய முகத்தை எப்படியாவது பார்க்கணும்னு அப்படி எட்டி பார்த்த போது நேர கண்ணை எல்லாரையும் விட்டுட்டு அவன் முன்னாடி போயிருக்கான். இடுப்புல கையை வச்சுன்னு அவ இருக்கிற இடத்துல அவன் முன்னாடி போய் நின்று என்ன இதுன்னு அவன் முகத்தை இவன் குடிஞ்சு இப்படியே குடிஞ்சு அவன் முகத்துக்கு இடையே தன் முகத்தை வச்சு குடிஞ்சு அவளை பார்த்துட்டு இருக்கானா, ஒரே சிதைய உள்ளதில் நிறுத்தி தொகுத்தாள் கோவிந்த். இப்படி பார்த்தா நீ யார் அப்படின்னு கேக்குறான். நான் சந்தனம் அரைக்கிறவள், மகாராஜா கம்சனுக்கு சந்தனை அரைச்சு கொண்டு போறேன், ஆனா முத முதல்ல சந்தனம் உனக்குதான் அப்படின்னா. அப்போ நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன, தேரி அவளும் திரு உடம்பில் பூச, ஊரிய கூண்டினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ
எம்பெருமான் வாரா அச்சோச்சோன்னு பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாடுகிறார். நாரிய சாந்தம் ரொம்ப மனமா இருக்கேன், சுகந்த வேதது ராஜார்கம் ஆச்சரியமான சந்தனமா இருக்கேன், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். இது உனக்கு இல்லாம வேற யாருக்கு, உனக்குதானே இருக்கும், ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறதுக்காக கம்சனுக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த மீனுக்கு போய் நான் கொடுத்துருக்கேன், நான் ஏதோ பாக்கியம் பண்ணல பாப்பம் பண்ணிருக்கேன், ஆனா இந்த திருவேணிக்கு தானே இது தகும், அதனால இதுக்கு உனக்கு மொத்தமும் உனக்குதான் அப்படின்னு விட்டா. நாரிய சாந்தம் நமக்கு எனக்கு இதை கொடு அப்படின்னா, கூலி சொன்னாலா நானே பூசி விடுட்டுவான் அப்படின்னா, நீயே பூசேன்னு கண்ணன் தன்னுடைய கைகளை எல்லாம் எடுத்து காமிக்க, தேரிய அவளும் திரு உடம்பில் பூச, கண்ணனுடைய கைகளிலும் கண்ணனுடைய கழுத்திலும் கண்ணனுடைய மார்வலியுமாக அவளே தன்னுடைய திருவுடம்பு மொத்தத்தையும் தன் கையாலே பூசி அதுல ரொம்ப பரம பாக்கியத்துல ஆனந்தத்துல தெளிச்சு கண்ணை ஓடிட்டு இருக்காளாம். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க, உடனே மோவாய் கட்டையை பிடிச்சு அவளுடைய கால் கீழே தன் திருவடியை கொடுத்து அவளுடைய மேனே மெதுவா பிடிச்சு நிமித்தான் அந்த கூன் அப்படியே தெரியாது. அன்று ஏற உருவினாய் மெதுவாக உரியோட முதுகை தடவி உரியோட மதுரவா நகரத்துல அவளை போல அழகி ஆறுங்கிறது நைட்டா. அப்போ அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ, லட்சுமிக்கு சமமான அனுகிரகம் இங்க நடக்கிறது. உடனே அடுத்து கண்ணன் அவளை அனுகிரகம் பண்ணிட்டு ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை கொடுத்துட்டு திரிபுர சுந்தரி ஆகிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அழகா சொல்றா, இந்த அழகை நீ கொடுத்தது, இது உனக்கு தவிர வேற யாருக்கும் போக கூடாது, அதனால இந்த அழகாலே உன்னை நான் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை புரிஞ்சு இருக்க ஆரம்பிச்சுட்டாள். அந்த இடத்துல கண்ணன் புரிஞ்சுட்டான், யாத்துக்குள்ள போய் இருந்துட்டு அப்புறம் வரேன் என்று சொன்னான். அதுக்கப்புறம் போய் அவளுக்கு போய் அனுகிரகம் பண்ணா அவளோடு சேர்ந்து இருந்தான்னு பாகவத புராணம் சொல்றது. ஏன்னா அவளுக்கு பண்ற அனுகிரகம் தான், யார் யார் பக்தியில யார் யார் என்னென்ன கேட்கறாலோ அவளுக்கு அவரை பண்றது தானே, அதானே கிருஷ்ணனுடைய இது. அவன் இந்த சௌந்தரியம் உனக்கு தான், இத்தனால ஒரு பையன் ஏறு எடுத்து பார்த்தா, ஆனா இனிமே யாரும் பார்க்காம இருக்க போறது இல்ல, மத்த பேரும் பார்க்க போறா, ஆனா யாரும் என்னை பார்க்க கூடாது, இந்த உடம்பு யாரும் பார்க்க கூடாது, இந்த உடம்பு யாரும் தொடக்கூடாது, இந்த உடம்பு யாரும் புகழக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது, இது உனக்கு சொந்தம் மொத்தம்னா ஆத்துக்குள்ளவே கதை தாப்பா போட்டுக்கோண்ணா, கண்ணன் வெளியிலேயே வராத, உள்ளே ஒருத்தரும் பார்க்க வேண்டாம், நான் வரேன், ஒரு நாள் வந்து கதவை தட்டுவேன் நான், அப்ப நீ கதவை தர அப்படின்னா. அப்போ பாகவதத்துல அழகா சொல்றா, ஆழ்வாரும் அழகா சொல்றா, கண்ணன் அந்த இடத்துக்கு போட்டு போன உடனே இழுக்கு தன்னுடைய உடம்புல வச்சு பூட்டி வச்சு விட்டாளாம். அப்போ கண்ணா பூட்டி வச்சு பூட்டி வச்சு விட்டா இரு மார்புகளுக்கு நடுவிலே அப்படின்னு அழகா வரும். அந்த மாதிரியாக அவளுக்கு புவனேஸ்வரி உன்னவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு லட்சுமி பிராட்டிக்கு சமமான ஒரு அனுகிரகத்தை எடுத்தா பண்ணாமே இப்படிப்பட்ட சௌசியில் இருக்கும். வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீருளாய், வானார் சோதி அப்படிங்கிறபடினாலே மிகப்பெரிய ஜோதிஷ் வைகுண்டம் எல்லாம் வியாபிக்க முடியாத தேஜஸ் உடையவன், மணிவண்ணா அப்படின்னா நீலமணி வர்ணம் உள்ளவன், ஆச்சரியமான திருவேணி உடையவன், அவனுடைய சௌசீல்யங்கள் எல்லாம் வெளியே தெரியும்படியாக மணிவண்ணனாக இருக்கக்கூடியவன். மணினா ரத்தக்கல்லு, ரத்தக்கல்லு எத்தனை சௌசீல்யத்தோடு இருக்கு, ரத்தக்கல்லு எடுத்து சின்னதா இடுப்புல போட்டு முடிச்சு வச்சுட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான் முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் போல இருக்கக்கூடியவன். ஆனா அதனுடைய பெருமையும் அந்த ரத்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையும் எப்படிப்பட்ட பெருமை, அத்தனை பெருமை இருந்தும் நம்ம வந்து துணியில உத்திரியத்தை முடிச்சு வச்சுன்னு போற மாதிரிதான், பகவானும் அப்படிப்பட்ட பெருமை உடையவன், அவனும் நம்ம முடிஞ்சு கொள்ளும்படியாக நம்ம அதில் பெட்டிக்குள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு நாம பாக்கிறோம், அப்படி இருக்கானா. அதனால்தான் மணிவண்ணா அப்படின்னா சுலபம் சுக்கிரகம் அப்படின்னு சுவாமி தேசிங்க தகிர என்ன கேட்டா, மானதம் ரத்தனம் நமக்கு ஒரு மானத்தை கொடுக்கக்கூடியது, ரத்தம் எல்லாரும் நம்ம காலில் விழுவா, ரத்தம் ஒருத்தன் தான் அவன் காலில் மொத்த பேரும் விழுவான், அவர் பகவான் இருந்தாலும் ஒரு மதிப்பு, அவன் காலில் மொத்த பேரும் விழுவான், ஆனா அதே சமயத்துல அந்த ரத்தனமானது சுலபமா இருக்கு சுக்கிரகமா இருக்கு, நல்லா எடுத்துன்னு போக முடியாது, அந்த மாதிரி பகவான் இருக்கானா, ரத்தனத்துக்கு என்னென்ன சுபாவங்களோ எல்லா சுபாவங்களும் அந்த பகவானுக்கு அப்படியே இருக்கு, உயர்த்திக்கு உயர்த்தி அதே சமயம் கலந்து எல்லாரோடையும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமை. அதனால வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா மதுசூதா அப்படின்னு பிரம்மாவுக்கு விரோதிகளான மது முதலானவர்களை அழித்து வேதத்தை கொடுத்த மாதிரி அடியார்களுக்கு விரோதிகளை அழிக்கக்கூடியவர் என்ன அர்த்தம், நீ அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாரம் சேருமாறு விலையேனே பரம போக்கியமான உன்னுடைய திருப்பாதர் அப்படின்னு, அதை நான் வினையேன் நான் மகாபாவம் பண்ணிருக்கிற நான் வந்து சேரணும், அந்த சேரும்படியாக நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்திலே
அதான் மூணு வரையில முதல் மூணு வரையில மூணு திருநாமம், மாதவா அப்படின்னும் கோவிந்தா என்னும் மதுசூதா என்னும். மாதவாங்கிறது சிவபதிங்கிறது சொல்றது, கோவிந்தா அப்படிங்கிறது எல்லா கோ, அதனால்தான் கோகோபர்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்திலே கோவிந்தான்றது. அன்னைக்கு கோவர்தனைக்கு சேர்த்து எல்லாரையும் ரட்சித்தவன் என்று அர்த்தம். இன்னொரு சமயம் எப்படி ரட்சிப்பான், விரோதிகள் இருந்தா எப்படி ரட்சிப்பான், விரோதிகளை ஒழிக்கக்கூடியவன் அப்படிங்கறதுக்காக மதுசூதா அப்படின்றது. ஆஹா மாதவா கோவிந்தா மதுசூதா அப்படின்னு ஆச்சரியமான மூணு திருநாமங்களை சொல்லி, உன் தேனைய மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே அப்படின்னு அவள் செய்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்து ஆறாவது பாசுரம் ஆரம்பம். இந்த சௌசீல்ய குணத்தை சொல்லும் போது சுவாமி தேசிகனும் தபிலோபனிஷ தாத்பரிய அர்த்தாவளியில இதனுடைய சாரங்களை அழகா எடுத்து சொல்றார். அதையும் நாம பார்த்துருக்கோம். நிஜ மகிம திரஸ்கார காச்சா பிரியத்வாத் சர்வத்ராப்யங்கிரிதானாத் சவித சயனதஹ ஸ்வாங்கிரிஷத்தை கரஸ்யாத் சர்வத்ராப்யங்கிரிதானாத். எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியை கொடுத்தபடினாலே அப்படின்னு போன மாதத்திலே முதல்ல நேற்று பார்த்தோம். திருக்கிரமாவதாரத்திலே எல்லாருக்கும் திருவடியை கொடுத்தவன் சவித சயனதஹ. அடுத்து தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் அப்படிங்கிறபடியாக சீவிகண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பார்கடலை தானே தோற்றி வைத்து அதனே கண் வளர்ந்து இருக்கான், சயனத்துல இருக்கான். இது எதுக்காக, நான் தேவர்களுக்கு சமீபத்தில் இருக்கணுங்கிறதுக்காக. அம்மாவானவள் குழந்தைய அணைச்சின்னு குழந்தை பக்கத்துல படுத்துக்கிற மாதிரி தேவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தாதான் அவ குறைகளை சொல்ல முடியும். வேற எங்க இருந்தா அவ எப்படி தன் குறைகளை சொல்லுவான். அதனால சவி சயனத்தான் பக்கத்துல வந்து சயனிச்சுக்கிறானா பெருமான், குழந்தை பக்கத்துல அம்மா சயனிச்சுக்கிற மாதிரி தேவர்கள் பக்கத்துல இருந்து திருப்பாக்கடல் சமீபிச்சுக்கிறான். பூலோகத்துல என்னன்னா நம்ம பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல நம்ம பக்கத்துல திருவனந்தபுரத்துல சைனிச்சிருந்ததான் பகவான். அதான் சவித செய்யணும் அப்படின்னு கொண்டாரு. நீயருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனு இந்த பாட்டை சொன்னருள். ஆனா தன்னுடைய திருப்பாதத்தை சேருமாறு யார் ஆசைப்படுறாரோ அவர்களுக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன். தேனே மலரும் திருப்பாதம் அப்படிங்கபடினால அது போக்கியம், அதாவது திருவடியை வந்து எம்பெருமானுடைய திருவடியை புஷ்பம் என்றும் அதுல தேன் இருக்கு என்றும் சொல்கிற வழக்கம். இது புஷ்பமா இல்ல இதுல உண்மையில தேன் இருக்கா அப்படின்னா அது தேன் இருக்குங்கிறது வேதம் சொல்லுது. விஷ்ணோ பதே பரமே மத்வகுத்ஸஹா அப்படின்னு சொல்லுது. தேன் பெருகிறதா சொல்றது வேதம். தேன் பெருகிறதுனா என்ன அர்த்தம், தாமரை பூனா என்ன அர்த்தம், தாமரை பூனா தாமரைப்பூ போல அத்தனை ஸ்பிருகணியமான அத்தனை ரமணீயமான அத்தனை பரம போக்கியமான அத்தனை மிருதுவான அத்தனை நமக்கு தலையில சூடலாம்படி இருக்கக்கூடிய பூ, அது எம்பெருமானுடைய திருவடி. அதுல தேன் இருக்குன்னா அத்தனை போக்கியமா இருக்கு. இந்த தேன் இருக்குன்னு சொல்லிச்சே கூட ஆழ்வார்கள் ஆச்சாரியர் என்ன சொல்றா, நான் வண்டா இருக்கேன்வா கூடவே அந்த தேனையும் ஒரு வண்டாக நான் இருக்கேன் அப்படின்வா. அதாவது தேன் எப்படி பரம போக்கியமா இருக்கும், அது மாதிரி எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு பரம போக்கியமாக இருக்கு. அது இருக்கும்போது வேற எதுவுமே வேணாம். நீ செம்மா பாதபத்து தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே எம்மா வீட்டு திறமும் சிற்பங்கிற நம்மால் வேற மோட்சம் கொடுத்தா கூட வேண்டாம், உன்னுடைய திருவடியை கொடு போடுங்கிற. இப்போ மோட்சம் எல்லாம் இருக்கட்டும், உன் திருவடியை கொடு, நான் அதை என் சிரஸ்தை வச்சுக்கிறேன், எனக்கு அது போரும் அப்படிங்கிற அந்த அளவு பரம போக்கியமா இருக்கக்கூடியது. அதனால அந்த எம்பெருமானுடைய திருவடி அத்தனை போக்கியம் அப்படின்னு யாரும் நினைச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த போக்கியமாக எம்பெருமான் காண்பித்து அவளோட கலந்து பழகக்கூடியவர் அப்படிங்கறது இந்த பாசத்துல சொன்னபடினாலே சாங்கிரீசத்தை கரசியானது. தன்னுடைய திருவடியில ஈடுபட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு அதே ரசம், அதே மாதிரி தானும் ஈடுபடக்கூடிய அவளுக்கு அந்த அனுகிரகத்தை தானும் பண்ணக்கூடிய இவர்கள் கலந்து பழகணும்னு ஆசைப்பட்டா தானும் அவளோட கலந்து பழகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கோபாத்யாத்தே அப்படிங்கறது அடுத்த பாசுரத்துல அதனுடைய சாரம். ஒவ்வொரு பாசுரத்துக்கு சாரமாக ஒரு குணத்தை இங்கே சுவாமி தேசிகன் சொல்ற வழக்கம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அடுத்த வாசனம் வினையேர் வினை தீர் மருந்தானாய் பின்னோர் தலைவா கேசவா மனை தேனாயர் குலமுதலே மாமாயனே மாதவா சினையே தலைய மராமரங்கள் ஏழுமைதாய் ஸ்ரீதரா இணையாய் இணைய பெயரினாய் என்று நெய்வன் அடியேனே. அழகான பாசுரம். இங்கேயும் மூன்று அழகான திருநாமம், போன பாசத்துல மூணு திருநாமம் பாசி, இங்கேயும் முதல் அடியிலே கேசவா என்கிற திருநாமம், இரண்டாவது அடியிலே மாதவா என்கிற திருநாமம், மூன்றாவது அடியிலே
ஸ்ரீதரா என்கிற திருநாமம். அதே மாதிரிதான் இருக்கு, உன்ன மாதிரிதான். ஸ்ரீதரான என்ன அர்த்தம்னா லட்சுமிபதி, லட்சுமியை தரிக்கக்கூடியவர். அதை முதல் வரியில போட்டார், இங்க மூணாவது வரியில போட்டுருக்காரு. இங்க அப்புறம் மாதவா அப்படிங்கறது இருக்கு, அதுவும் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. கேசவா அப்படிங்கிறது இருக்கு, கேசியை கொண்டவன், விரோதிகளை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், அழகான கேசங்களை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி எல்லாம் தெரியும்படியா ஆச்சரியமான திருநாமத்தை இங்க மறுபடியும் சொல்ற இந்த பாசுரத்திலயுமே. இங்கேயும் அதே விஷயத்தான் சொல்ற, எம்பெருமானோட நான் கலந்து இருக்கணும், என்னோட கலந்து இருக்கும் மாதிரி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. எம்பெருமான் கிட்ட வராம இருக்கான், கிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்தால் அவர் மறுபடியும் தம்மை இழந்துட்டு விட்டுடுவாரோ அப்படின்னு பெருமாளுக்கே பயமா. அதான் போன பாசுரத்துல புல்லா நடகா சொல்லும் போது, இப்படி எம்பெருமானுடைய சௌசீல்யத்தாலே ஆழ்வார் வசீகிதராய் இருக்க செய்தே பின்னும் தானே சென்று சம்சேஷிக்கில் இவர் பண்டு போலே தம்முடைய அனர்கதானுசந்தானத்தாலே அகலுவர் என்று இவர் தாமே நம்மோட சம்சேஷிக்க வேணும் என்று அபேட்சித்து பதறினான் பின்னே அவரோட சம்சேஷிக்கா என்று ஏற வாங்கி இருக்க பெருமாளே பேசாம இருக்காராம். இன்னும் கேட்கட்டும், இன்னும் கூப்பிடட்டும். இப்ப போனா இப்ப உடனே போயிருந்தா மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவார். இவரும் அவரை அபேட்சிக்கிறார். வேணும் வேணும் எம்பெருமானை வேணும் வேணும் கதர்ற, இந்த பாத்திரம் கதர்ற. வினையேன் வினை தீர் மருந்தானாய், நான் பாபம் பண்ணவன், என்னுடைய பாபத்தை தீர்க்கும் மருந்தாக நீ இருக்கிறாய். நான் என்ன பாபம் பண்ணேன் அப்படின்னா, உன்னோடு சேர்வதற்கு தடையாக நான் ரொம்ப நீச்சன், நீ ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு உன்னுடைய உயரத்தையும் என்னுடைய நீச்சத்தன்மையும் நினைச்சு உன்னோட சேராம இருக்கணும் இந்த பாபத்தை பண்ணுவன். அந்த வினையை தீர்க்கும் மருந்தாக நீ இப்படி இருக்கேன்னு கேட்டா, நீ ரொம்ப சௌசீல்யத்தோடு கூட என்னோட கலந்து வந்து பழகி எல்லாரோடையும் கலந்து பழகிறதை காமிச்சு என்னுடைய இந்த பாபத்தை போக்கி நீ என்ன உன் கூட சேர்த்துக்க கூடியவன் நீ, அப்படி ஒரு மருந்தாக என்னுடைய பாபத்துக்கு ஒரு மருந்தாக நீ இருக்காய். வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா நித்திய சூரியர்களுக்கு நாயகனை, கேசியை கொண்டது போலே ஆட்சிதர்களுடைய விரோதிகளை நாசம் செய்பவனே, நீ கோபுரகுலத்திலே அவர்கள் இருக்கும் இடத்திலே வந்து அவதாரம் செய்து அவர்களுக்கு சுலபனாக நீயே இருந்தாய். அப்படியே ஆசிரியர்கள் நீ இருக்கும் இடம் தேடி வர வேண்டும் என்பது இல்லாமல் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நீ போய் சுலபனாக இருக்கக்கூடிய எளிதிலே அவர்களுக்கு காட்சி தரும்படி இருக்கக்கூடியவன் நீ. அவர்களிடத்தில் ஆசையால் வெண்ணெய் சாப்பிட்டது முதலான பல வேலைகளை செய்தவன். அது மட்டுமல்ல, மாதவனே லட்சுமிபதியே எல்லாருக்கும் இனியனாக இருக்கோனே, நீ ராமாவதாரத்திலே சுக்ரீவன் கேட்டுக்கொண்டபடி ஏழு மராமரங்களை எல்லாம் துளைத்து அவன் வேலையை செய்து முடித்தார். அவன் செய் என்னால் செய்து முடித்தார். ஆசிரியர்கள் சொன்ன வேலையை செய்வதில் ஊக்கமடைவனாக நீ இருக்கிறார். நான் உன்னை என்னவெல்லாம் சொல்வேன், இதே போல் உன்னுடைய பெருமை எத்தனையோ இருக்கு. இவ்விதமாக நீ செய்த பல சேஷ்டிதங்களையும் சொல்வேன். இதற்கேற்ற மாதிரி உன்னுடைய திருநாமங்கள் பல இருக்கு, அதையும் நான் சொல்வேன். உன்னிடம் சேராக இருக்கிறபடியினாலே இந்த திருநாமங்களையே சொல்லி 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 நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன்னுடைய தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு நீ எனக்கு அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்பதை பிரார்த்திக்கிறார். வினையேன் வினை தீர் மருந்தானாய் என்றால் பொதுவாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தினை பார்க்கும்போது, நான் பாபம் பண்ணவன், என்னுடைய பாபத்தை தீர்க்கும் மருந்தாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அழகா சொல்றான். வியாக்கியான நான் உன்னோட பாபம் தான் என்ன கேட்டா உன்னோட சேர முடியல, இப்ப சக்திக்கு உன்னோட சேர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா நான் தாழ்ந்தவன் அப்படின்னு நீ பெரியவன்கிற எண்ணம் இருக்கிறபடினால, ஆக அதுதான் இப்ப என்னுடைய பாபமாக தடையாக இருக்கு. இந்த தடையை நீ போக்குற எப்படின்னு கேட்டா சௌசீல்யத்தை காண்பித்து போர்க்கிறாய் என்ற ஒரு அர்த்தத்தை அழகாக அழிச்சிருக்கிறார். வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா, விண்ணோர் தலைவா நித்திய சூரியர்களுக்கு நாயகன் கேசவா அப்படின்னா கேசி என்கிற அசுரன் குதிரை வடிவிலே வந்தார். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துல அந்த கேசியை சம்ஹாரம் பண்ணி ஆயர் குலத்தோடே சேர்ந்தவன். எம்பெருமான் திருவாய்ப்பாடியிலே வந்து அவதாரம் பண்ணி ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கான். அந்த ஊர்ல இருக்க எல்லாரோடையும் கலந்து பழகி எல்லாரோடையும் இருக்கும்போது இது கொடுக்காமல் பூதனாதிகள் மொத்த பேரும் வர அவர்களை எல்லாம் பகவான் ஒழித்தால் என்ன காரணத்துக்காக அப்படின்னா, நானே சௌசீல்யத்தோட எல்லாரும் கலந்து பழகணும் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்களா இதுக்கு இங்க வருங்கோ, அதனால அவர்கள் அதுக்கு தடையா இருக்கலாம்.
இவனை ஒழிச்சுடுறேன் அப்படின்னு தடையா வந்திருக்க இல்லையோ, அந்த தடையெல்லாம் ஒழிச்சுட்டு அவரோட கலக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆயர் குல பெண்களுக்கோ இல்ல ஆயர் குலத்துக்கோ வந்த தடையை போக்குகிறான் அப்படிங்கறது இல்ல. இவன் சௌசீல குணத்தை காண்பிச்சிருக்க அதுக்கு தடையா அவெல்லாம் வராளா. இவன் ஆயர் குலத்துல எல்லாரோடையும் கலந்திருந்து அவர்களுக்கு ரட்சணம் பண்ணி இருக்கும்போது அதுக்கு தடையா வரக்கூடிய பூத்தனையில இருந்து ஆரம்பிச்சு பேசி வரை இருக்கக்கூடிய அசுரர்கள் நிறைய பேர். அதனால அதான் அழகா புள்ள சொல்ற, கண்ணன் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கு, அதுக்கு தடையா வந்தோம். அவர்கள்லாம் அப்பதானம் பண்ணிருக்க தன்னையே கொடுத்து வந்திருக்கானா, அப்ப தடையாவத அவர்களை எல்லாம் ஒழித்தவர். அப்ப இன்னொரு தலைவா கேசவா அப்படின்னு கேசியை ஒழித்தது போல எங்களுக்கு தடையாக என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஒழித்து எங்களோட நீ கலந்தருள வேணும். சினையை தடைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறிதரா. அழகான விஷயம். அன்னைக்கு ஸ்ரீராமாவதாரத்திலே சுக்ரீவன் கேட்டிருந்தாராம், சுக்ரீவர் சங்கீத சாசித்து நித்தியம் வீரியன ராகவே. சுக்ரீவனுக்கு சந்தேகம், ராகவனுடைய வீரியத்துல போய் சந்தேகம், வாலியை வந்து கொள்ளுவாரா மாட்டார், ஏதோ ஒப்பந்தம் பண்ணிட்டாச்சு வாலியை கொள்றேன்னு சொல்லிட்டார். ஆனா வாலியோ மகாபலிஷ்டன், அதனால இவர்கிட்ட சங்கீதா சங்க வருது, இவன் செய்வானா மாட்டானா அப்படின்னு. ராகவ பிரத்யார்த்தந்தோ துந்துபே காயமுத்தமம் தரிசயாமாசு சுக்ரீவோ மகாபர்வத சன்னிபம். ஒரு மலையில ஒரு சிகரம் மாதிரி அந்த துந்துபிங்கிறவனுடைய உடம்பு இருக்கு. துந்துபின்னு ஒரு அசுரன், அவனுடைய உடம்பு வாலிதான் தூக்கி போட்டுதான் அங்கிருந்து இங்க வந்திருக்கு. அந்த உடம்பு காத்துல சுக்கி போட்டான்னா நம்ம சின்ன பசங்க பந்து போடுற மாதிரி போட்டுருக்கான். அதுவோ மலை மாதிரி இருக்கு அந்த உடம்பு. அப்படின்னா அந்த வாலிக்கு எத்தனை பலம் இருக்கணும், மலையை தூக்கி போட பந்து போடுற மாதிரி மலையை தூக்கி போடக்கூடியவன் அவன். அந்த துந்துவின் எருவு மாடு அவன், அந்த எருவு மாட்டு உடம்பு அப்படி தூக்கி போட்டிருக்கான். அந்த உடம்பு அங்க நிக்கிறது, அந்த இடத்துல இருக்கு. அதை காமிச்சா சுக்ரீவன், இதுதான் வாலி தூக்கி போட்டது அப்படின்னா சுக்ரீவனுடைய குறிப்பு புரிஞ்சு விட்டார் பெருமாள். அந்த உடம்பு கீழே தன்னுடைய தட்சிணே தர பாதாங்குஷ்ட தரஜலன விஸ்வஸ்த சுகுருதாசையா இடது திருவடி கட்ட விரல நுனியில வச்சு அது தூக்கி அடிச்சாராம். இது எங்கேயோ போய் விழுது. உச்சமயித்வா மகாபாகு பிரேட்ச சாஸ்தி மகாபலா, அத பாக்குறாரா அவர், மகாபலா இருக்கக்கூடியவர். இதெல்லாம் எந்த மொழிக்கு அவர் அக சத்தை 100-10 யோஜன தூரம் தள்ளி போகும்போது அதை தூக்கி அடிச்ச காலால எட்டி உரைச்ச ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி இல்ல, பெருமை வச்சு நிமிண்டி விட்டுருக்காரு கட்ட வரல்னால. அத பார்த்தவன் சுக்ரீவன். ஆனா அப்போ அவனுடைய சங்க தீரல். என்ன கேட்டா, வாலி போடும்போது இது மாம்ச பிண்டம் ரத்தமா இருந்தது, இப்போ உழந்து கருவாடா போயிருக்கு, வெயிட் இல்ல இப்போ. அதனால இன்னும் அப்ப மாதிரி இப்ப இல்லை, கொஞ்சம் வெயிட் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னா. அவன் இவன் தள்ளி இல்ல உடனே, ஏ இவன் பண்ணதான் இவன் பண்ண மாட்டான், அவன் பண்ண உடனே இதுல ஒண்ணு முன்ன மாதிரி வெயிட் இல்லை நம்ம மாதிரி கிடையாது அப்படின்னு விட்டான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 மராமரம் இருக்கு, இந்த 7 வாலி பேர்க்க முடியும், அவனால முடியும், உம்மால முடியுமா அப்படின்னு கேட்டான். இதை காமிச்சானா உடனே பெருமாள் ஒரே அஸ்திர பிரயோகம் பண்ணி 7 மரத்தையும் அடிச்சு மலைய பிளந்து மண்ண பூமிக்குள்ள போய் பூமிய பிளந்து மலைய பிளந்து மறுபடியும் அவருக்கு அந்த அஸ்தம் திரும்பி வருது, அவர்கிட்டே திரும்பி வருது. அதை பார்த்து இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஒரே கீழ் வந்துட்டாங்க. அதிபர் சொல்லு வீட்டா போய் கிரிதர் என்ன விவர யுகபத் உதய விவருத சித்திரப்பும் கவைச்சித்ரங்க அத்திருத்துல பகு வீட்டபி கிரிதரணி. எத்தனை மரங்கள், பெரிய பெரிய மரமா, இது ஒண்ணு ஒண்ணாதான் வாலி எடுப்பான், மொத்தத்தையும் சேர்த்து அடிக்க முடியாது. அதனால அவன் மொத்தத்தை சேர்த்து அடிக்கிறான், எப்படி எடுக்க முடியும், வரிசையா 7 மரம் இருந்தா ஒண்ணு ஒன்னா பேர்த்து வருவானா இருக்கும். ஆனா இது ஒரே அஸ்தத்தை வரிசையா எல்லாத்தையும் தொலை போட்டு போயிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் சாட்சியம் இருக்கு. அத்திப்புருத்துல ரொம்ப பெருசா இருக்கு மரங்கள், பார்த்தான்னா அந்த மரத்துடைய ஒவ்வொரு கிளையே ஒரு மரம் சொல்லும்படியாக இருக்கான். அத்திப்புருத்துல பகு வீட்டபி கிரிதரணி மலை, அப்புறம் பூமி, மலைனா பாறாங்கல், பூமினா மண்ணு, மரம்னா மரம், எல்லாத்தையும் பிளக்குறது அஸ்தம். ஒன்னு ஒன்னுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் வேணும் முடியும். ஆனா பாறாங்கல்ல பிளக்கணும்னா உளி வேணும், பூமியை பிளக்கணும்னா மண்வெட்டி வேணும், மரத்தை பிளக்கணும்னா கோடாரி வேணும். பெருமாள் அஸ்திரம் என்ன கேட்டானா, இந்த அஸ்திரம் எல்லாத்தையும் செய்யறதான். ஏன்னா இது சங்க சக்கர எல்லாத்துக்கும் பிரதிநிதியா வந்திருக்கு இந்த அஸ்திரம். இந்த அவதாரத்துல அஸ்திரங்கிறது சகல ஆயுதத்துக்கும் பிரதிநிதியா வந்திருக்கு. எல்லாம் ஒண்ணும் இது இந்த அஸ்திரம் கூட தேவையில்லை, அவருக்கு வெறும் பிரம்மாஸ்திரம் புள்ள கிளி போட்டவர் தானே, இதெல்லாம் சாதாரணம். அத்திப்பிரி சூழல பகு வீட்டபிக்கு வர யுகபதுதயம் இவருத சித்திர புங்க வைச்சித்யா, அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு இது இல்ல, அஸ்திர சாமர்த்தியம், மகாஸ்திர சாமர்த்தியாங்கிறாரு. மகாஸ்திர பார்த்து கீழே விழுந்துட்டான் சுக்ரீவன்.
பெண் வந்து அப்படிதான் வாங்கிட்டான். உங்க போய் நான் இவ்வளவு சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு விட்டான். அவனுக்கு அந்த சந்தேகப்பட்டவனுக்கு சந்தேகத்தை போக்கடிக்கணுங்கிறது அந்த அக்கறை. சரிதான், இல்லாட்டா போட முடிட்டு போல முடியும். அத்தனை அக்கறையோடு கூட விஸ்வசுகுருதாசையும் சுகுருத்தனுடைய ஆசையத்துக்கு விசுவாசம் ஊற்றாலாம். நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற, ஏன் கவலைப்படுற அப்படின்னு. அதுதான் சௌசியம். ஏதோ ரெண்டு நிமிஷம் இருந்தா பேச்சுவார்த்தை பேசினா கடைசியில என்ன கேட்டா பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிட்டும் போயிடலாம். ஆனா பெருமாள் கிட்ட பேச்சுவார்த்தையை தோல்வியில முடியாது. ஒரு நாள் பேசணும்னு வந்தா போதும். ராவணன் என்ன பண்ணானா, வரமாட்டேங்கிறானே, அதான் கஷ்டம். வந்துட்டானா இவர்கிட்ட தோற்காது. ஏன்னா சுக்ரீவன் என்னதான், சுக்ரீவன் சங்கீத சாஸ்திங்கிற நித்தியம் வீரியான ராகுவே. ராகுவனுடைய வீரியத்துல சந்தேகத்தோட இருந்தானா அவனுக்கே மதிப்பு கொடுத்து பேசணும். இவ சரிதான், ஒன்னால என்ன முடியும். அவன் சங்க பட பட படப்பட இவர் வந்து கூட இருந்து சமாதானம் சொல்லிட்டே இருக்கேன். அவனுக்கு அவனுக்கு விசுவாசம் கொடுத்துட்டே இருக்க. தன்கிட்ட ஒரு ஏழ்மையை நினைக்காம, என்ன போய் இவன் போய் ஒரு குரங்கு, இவன் போய் என்ன போய் சந்தேகப்படுறானே அப்படிலாம் நினைக்காம அவனோட கலந்து பழகணும், கலந்து பழகணுங்கிறதுக்காக அவனுக்கு விசுவாசம் கொடுத்து, அவனுக்கு ஆஸ்வாசம் கொடுத்து, அவனோடையும் சேர்ந்து அவனையும் கூட்டுண்டு போய் கட்டில ராவண சம்மாரம் பண்றார் சுக்ரீவனை. அப்புறம் காலாந்தரத்துல மெதுவா புரியுது, மெதுவா புரியுது என்ன சொல்றான் சுக்ரீவன். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, சகாய கிருத்தியம் கிந்தசிய, வானரங்களை சகாயமா கொண்டு பெருமாள் வந்து ராவணனை ஜெயிச்சார் அப்படின்னா, ஆனா அவருக்கு என்ன சகாயம் வேண்டியிருக்கு. சகாய கிருத்தியம் கிந்தசிய, ஏன்னா ஒரு அஸ்திரத்தை போட்டு ஏழு மலையையும் பூமியையும் இதையும் புடந்தர இவருக்கு போய் சகாயம் யாராவது ஒருத்தர் வேணும்னா, இல்ல சமுத்திரத்துல அணை கட்டினவருக்கு சகாயம் கொண்டு வரணும். அதெல்லாம் சும்மா எங்களை பேருக்கு வச்சுக்கிற, நீங்களா வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் பேருக்கு வச்சு அவரை ஜெயிச்சிட்டு கிடைச்சது எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ற அப்படிங்கறத சுக்ரீவனே புரிஞ்சுட்டான் பின்னாடி. முதல்ல அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தது பெருமாள் தான். இப்ப சினையை தழைய மராமரங்கள் ஏழு மைதாய் ஸ்ரீதரான ஏழு மராமரத்தையும் அன்று எய்த எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுவதற்காக, அவளோட தான் கலந்து பழகுவதற்காக, அந்த கலந்து பழகுவதற்கு தடையாக இப்ப இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தை தடையா இருந்தது யாருன்னா பூத்தனாதி கேசி முதலான அசுரர்கள். இப்போ தடையா இருக்கு என்னன்னு கேட்டா சுக்ரீவனுடைய எண்ணமே தடையா இருக்கு. அந்த எண்ணத்தையே சரியாக்குறேன் இவர், எண்ணத்தையே சரியாக்கி அவனோட கலந்து பழகிறாரா. சினையே தழைய மராமரங்கள் ஏழு மைதாய் ஸ்ரீதரா அப்படின்னு பார்த்தா எத்தனை குணம் சொல்லலாம் பெருமாளுக்கு. கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் சௌசீன்யத்துல இன்னும் வராகாவதாரம் முதலாளி இல்ல திருவிக்கிரமாவதாரம் முதல்ல ஆரம்பித்தார் இவர். இவர் சௌசீன்யத்துல எத்தனை சொல்லலாம் அப்படின்னா எத்தனை வேணா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இணையாய் இணையாய் இணையானா எக்ஸெட்ரா இருக்கும். இவன் நிறைய இருக்கு, நான் என்ன சொல்லுவேன். ஏதோ ஒரு பாசுரத்துல ஓரளவுதான் சொல்ல முடியும், பூர்த்தியாக சொல்ல முடியுமா? இணையா இணைய பெயரினாய், இணையாய் இதே போல பல லீலைகளை செய்துள்ளே, இணைய பெயரினாய் இதே போல வேறு பல திருநாமங்களை உடையவனே. இது மாதிரி எத்தனை திருநாமங்கள் உனக்கு நான் சொல்லிட்டே இருக்கலாம். என்று நைவனடியேனே இதெல்லாம் சொல்லி சொல்லி நான் நைவன், நான் தளர்ந்து போவேன். உருடைய திருநாமங்களையே சொல்லி சொல்லி சொல்லி, உருடைய திவ்ய சேஷ்டிதங்களையே சொல்லி சொல்லி, அப்படிப்பட்ட உன்னோட சேர முடியாமல் இருக்கேனேன்னு ஒரு துக்கத்துல நான் தளர்ந்து நைந்து போய்கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய தேனைய மலரும் திருப்பாலம் சேருமாறு வினையனேன் போன பாட்டை சொன்னது இங்கே சேர்த்துக்கணும். அதான் புல்லா அழகா சொல்ற, உன்னுடைய தேனைய மலரும் திருப்பாலம் சேருமாறு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. வினையன் வினை தேர் மருந்தான் ஆய், இதுல பிள்ளானுடைய சீசுக்திகளும் அடிக்கடி சொல்ற. என்ன கேட்டா திருவாய்மொழி எத்தனை அரசமோ அத்தனை அரசம் அந்த வியாக்கியானம். அழகான ஒரு ஒரு பாஷா, அழகான ஒரு அனுபவம். உன்னேடு சம்ஸ்லேஷிக்கைக்கு விரோதியான என்னுடைய அனர்கதா அனுசந்தானமாகிற வினையை போக்கின சௌசீன்யத்தை உடையவனே, அயர்வரும் அமரர்களுக்கு உன்னை கொடுத்து கொண்டிருக்கிற பரமோதாரனே, ஆசிரித விரோதி நிரசன சுவாவனானவனே, ஆசிரிதர் இருந்த இடத்திலே வந்து அவர்களுக்கு சுலபனானவனே, ஆசிரிதர் பக்கல் நிறுத்தி செய்ய வியாமோகத்தை உடையவனே, நிறுத்தி செய்ய போக்ய பூதனே, ஆசித நியோகரனானவனே, பிரணய சுபாவனே, மற்றும் ஏவம் விதமான சேஷ்டிதத்தையும் குணங்களையும் உடையவனே, உன் திருவடிகளை சேரப்பெறாமையானே அலற்றி அத்தியந்தம் அவசன்னன் நானேன், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு அருளாய் என்கிறார். ஒவ்வொரு பதத்தையும் இதுல எந்தவாண்டி என்னென்ன குணம் இருக்கு அப்படிங்கறத இதுல அழகா ஒன்னு ஒன்னு சொல்ற. வினையேன் வினைத்தேர் மருந்தானாய் அப்படின்னு சொல்லும் போது சௌசீரியத்தை காவித்து நம்மளுடைய சந்தேகத்தை எல்லாம் போக்கடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தலைவா அப்படின்னா சித்த சூரியனுக்கு தன்னை கொடுக்கக்கூடிய ஔதாரியம் என்கிற குணத்தை உடையவன்.
கேசவா அப்படின்னா ஆசிரியர்களுடைய விரோதிகளை, கேசி முதலானவர்களை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மனைசேர் ஆயர் குல முதலே அப்படின்னு ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணவன் அப்படிங்கிற அப்படினாலே ஆசிரியர்கள் இருந்த இடத்திலே வந்து அவர்களுக்கு சுலபனாக இருக்கக்கூடியவன், அது இவர்கள் தேடி போகடா நாம இருக்கிற இடத்துல அவனே வந்திருக்கான் அப்படிங்கிறது. அடுத்தது மாமாயனே அப்படின்னு ஆச்சரியமானவன் அப்படின்னா என்ன இருக்கம் கேட்டான், ஆசிரியர் பக்கள் நிறுத்தி செய்யும் வியாமோகத்தை உடையவன், ஆசிரியர்கள் கிட்ட அத்தனை ஸ்நேகம், அவளை புரிஞ்சு இவன் இருக்க முடியாதுங்கிற அளவு அப்படி இருக்கிறான், அதான் வியாமோகன் பேர். வியாமோகம்னா என்ன அப்படின்னா பிச்சு, பைத்தியம், அது பிரிஞ்சு இருக்க முடியாது, இவர்களை பிரிஞ்சு தான் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கும். அதான் தமிழ் அழகா மால்னு சொல்றோம், மால் அப்படின்னு திருமால் அப்படின்னு மாலே மணிவன் தான் அப்படின்னு கொண்டாடுறதான் அந்த வியாமோகம் தான். பகவானுக்கு தன்னுடைய குழந்தைகளை பிரிஞ்சு அம்மா இருக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம சம்சாரத்துல இருந்தா கூட நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம தான் நாம இருக்கிறதுல வந்து அவதாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான். நிரதி செய்ய வியாமோகத்தை உடையவன், இந்த அளவு ஒரு வியாமோகம் யாருக்குமே இருக்காது, இந்த அளவு ஒரு பிரீதி அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது. என்ன கேட்டா நம்ம அருள் செய்யற பிராட்டி கிட்ட எத்தனை பிரீதியோ அதை காட்டு பிரீதி அறியும் இங்க பகவானுக்கு எம்பெருமான் கிட்ட. அப்போ அந்த பிராட்டிக்கும் கேள்வன் தன்னை அப்படிங்கிறார், நமக்கும் இனியனாக இருக்கக்கூடியவன், பிராட்டிக்கும் இனியனாக இருக்கக்கூடியவன், ரெண்டு பேருக்கும் சமமாக இனியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற. நிறுத்தி செய்ய போக்ய பூதரானவனே மாதவா சினையே தழைய மதாமரங்கள், மாதவா அப்படின்னா நிறுத்தி செய்ய போக்கிய பூதமானவனே அப்படின்னு அழகா சொல்ற. பிராட்டிக்கு எப்படி போக்கியனாக இருக்கானோ அந்த மாதிரி நமக்கும் போக்கியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருவான் அப்படின்னு அர்த்தம். அத்தனை நமக்கு பிடித்தவனாக பகவான் இருக்கக்கூடியவன், அவனுக்கோ பிராட்டி மாதிரி நமக்கிட்ட அத்தனை வியாமோகம் இருக்கு அப்படிங்குறது. ஆசிரித்த நியோகக்காரன் ஆனவனே வா, என்ன சொல்றாலும் அதெல்லாம் செய்யறானாம், சுகியம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். பிரணய சுபாவனே பத்தும் ஏவம் விதைய, இப்படி சீதராங்கிறதுக்கு பிரணய சுபாவனே அப்படின்ற அன்பே சுபாவமாக உடையவன். இப்படி எம்பெருமானுடைய அநேக சேஷ்டிதங்கள் இணையா இணைய பெயரினா, இவருடைய பெயரை எல்லாம் சொல்வேன் அப்படிங்கும் போது இவருடைய குணங்களை சொல்வேன் அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் அவனுடைய குணங்களை சொல்றதாக இருக்கான், அதான் அந்த திருநாமத்துக்கு ஒரு தனி பெருமை. அப்பதான் அது மாதிரி குணங்களுடைய திருநாமம் மாதவா அப்படின்னும் சீதரா அப்படின்னும் கோவிந்தா என்னும் மதுசூதா என்னும் ஒன்னு ஒன்னும் அவனுடைய பெரிய பெரிய குணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. அதனால அந்த அதனாலதான் யானை ராமானி கௌனானிங்கிற பீஷ்ம சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் போது நான் ஏதோ ஒரு பெயர் சொல்றேன் ஆயிரம் திருநாமம் சொல்றேன் அப்படின்னா பெயர் வச்சுட்டா பெயர் சொல்றேங்கிறது கிடையாது. அதான் கௌனானி குணங்கள்னாலே வந்த பெயரை, குண அனுபவத்தோடு கூட பெயரை சொல்றேன் அப்படிங்கிற பீஷ்மன். இப்ப நமக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கா அப்படின்னா அது குணத்தினாலே வந்த பெயர் இல்ல, அது பெயர் வைக்கணுங்கிற அப்படினாலே வந்த பெயர். தேவர்களுக்கெல்லாம் கூட கிட்டத்தட்ட பெயர் வைக்கணுங்கிற அப்படினாலே வந்த பெயர் தானே தவிர அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்காரா அப்படின்னா புண்டரீகாட்சன் அப்படின்னா அவர் புண்டரீகாட்சனா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. வினயனை கேட்டாவே ரொம்ப கூப்பிடத்துக்கு ஒரு பெயர் வைக்கணுமே வச்சிருக்கா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெயர் எல்லாம் சொல்றோமாங்கிறது கிடையாது. யானை நான் மாணி கௌனானி, இந்த பெயரை சொல்லும் போது விஸ்வம் விஷ்ணு வசத்தாரான ஒவ்வொரு பெயரை சொல்லும் போதும் அதுல இருக்க குணத்தை அனுபவிக்கிறேங்கிற பீஷ்மர். பாஷ்யம் எழுதுறான், ஏன்னா இதுல என்ன குணம் சொல்லி இருக்கு அப்படின்னு குணத்தை சொல்லி அழகா பாஷ்யங்கள் சாதிச்சிருக்கா பெரியவர்கள். அந்த மாதிரி இணையா இணைய பெயரினாய் அப்படின்னா இது போல நிறைய பெயர் உடையவனே அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச குணங்களை உடையவனேங்கிற, ஏன்னா பெயர்னு சொன்னா குணங்கள் தானே இருக்குன்னு அர்த்தம். ஜானி நாமானி கௌனானி வித்யாதானி மகாத்மனஹம், பிரசித்தமான திருநாமங்கள் சொல்ல போறேன் அப்படின்னா அங்க பீஷ்மர் இணையா இணைய பெயரினாய் என்றனை இவன் அடியேனே அப்படின்னு. அடுத்த பாசுரம் அடியேன் சிறிய ஞான தன் அறிதலாக்கும் அறியானை கடிசேர் தன்னந்துணாய் கண்ணீர் புனைந்தான் தன்னை தந்தனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதழல் முக்கோர் அயர் உண்டே. இந்த பாசுரத்தை மறுபடியும் மாறி போச்சு, மறுபடியும் எம்பெருமான் கிட்ட வந்து அவனுக்கு தேவை சாதிக்கலாமான்னு நினைச்சிட்டு ஐயோ அவனை போய் நான் எப்படி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அடியேன் சிறிய ஞானத்தன் எனக்கு என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிற. இப்போ எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர்களானாலும் அவர்களாலே அறியப்படாத முடியாதபடி உயர்ந்தவன். அவன் தான் சாத்தித்திருக்கிற துளசி மாலைக்கு கூட மனத்தை வாசனையை கொடுத்தவனே அந்த எம்பெருமான் தான்.
அவன் சிரியப்பதியாக இருக்கக்கூடியவன். நானும் மிகவும் தாழ்ந்தவன். நான் அவனுடன் சேருவது அவனுக்கு தோஷமாகும். தாசனா இருக்கக்கூடிய நான் அவனுக்கு தோஷம் வராதபடி ஒதுங்கி இருக்கணும். அதுதானே தாசனுடைய ஒரு காரியம். என்ன கேட்டா அவனுக்கு தோஷம் வரக்கூடாது. அப்படி இருக்க அவனை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஆசைப்பட்டு நைந்து போய் அலற்றிக் கொண்டிருக்கிறேனே. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அறிவில்லாமை. அடியேன் சிறிய ஞானத்தை இது பண்ணக்கூடாதுன்றது கூட எனக்கு தெரியாது. நான் ஞானமே துளியும் இல்லாதவன். அவனை ஆசிரியித்து சம்சாரத்தை போக்கி அவனுக்கு கைங்கரியம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவது தப்பு. அதற்கு பதிலாக ஜீவாத்ம சுரூபத்தை நினைத்து கைவல்யத்திலே நாம் ஆத்ம அனுபவம் ஜீவாத்ம அனுபவத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு யார் செய்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். ஏனென்றால் அவர்களாலே எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் நான் எம்பெருமான் திருவடியில ஆசைப்பட்டபடினாலே என்னாலே எம்பெருமானுக்கு தோஷம் வரும். ஆனா அவர்களாலே ஒரு தோஷமும் வராது. நான் அவர்களை போல இல்லையே என்று தன்னை தானே நினைத்து கொள்வதாக ஒரு பாசனம். இந்த பாசனங்களுக்கு எல்லாம் உட்கருத்துக்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கள் வசத்தையும் தன்னை தாழ்த்தியும் சொல்லிக்கிறார். கைவல்யம் அப்படின்னு ஜீவாத்ம அனுபவம், அதாவது இந்த சம்சாரத்துல இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அச்சேதன அனுபவம். அச்சேதன வஸ்துக்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பதம் முதலானது, சரீரம் முதலானது, இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் விட்டுட்டு சேத்தன அனுபவம் அப்படின்னா ஜீவாத்மா தன் சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணி, இது சேத்தன அனுபவம். அதுல இந்த பிராகிருதமான சரீரங்கள்லாம் விட்டு போயிடும், ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கும், அது ஆனந்தமா இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் சுசுப்தி, உறக்கம். உறக்கத்துல அச்சேதன வஸ்து எல்லாம் இல்லாம சுகமா தூங்கினேன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜீவாத்ம சுரூபங்கிறது ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். மூணாவது பரமாத்மா அனுபவம். எம்பெருமானுடைய திருவடியில சீகின்றவற்றில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவனுக்கு தாசனாக இருக்கிறது. அந்த மூணாவது தான் எல்லாரும் கேட்டுருக்கா. இவர்கள்லாம் சம்சாரத்தை விட்டு எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கா. அந்த கைவல்யமும் சம்சாரம் தான் அப்படின்னு அதையும் விட்டுட்டு இது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கா. வாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் அப்படி உனக்கு கைங்கரியம் பண்ணு ஆசைப்பட்டு உனக்கு தோஷத்தை கொடுக்கறத காட்டிலும் அந்த கைவல்யாட்சிகள் இருக்காள் செலுவே அவளை மாதிரி ஜீவாத்மா அனுபவிச்சுன்னு சொல்லிட்டுமா இருக்கலாம். ஏன்னா அவன் அவனுக்கு தோஷத்தை கொடுக்கறது இல்ல, அவனுக்கு கைங்கரியம் ஆசைப்படுறது இல்லையே. நான் தானே ஆசைப்பட்டு அரிய சிறிய ஞானத்தின் இருக்கேன்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் அப்படின்னும் போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது வசத்தினும் இது தாழ்த்தினோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இது வசத்திங்கிறது அவர் அப்படி சொல்ற, இதுதான் உயர்ந்தது அப்படிங்கறத ஆழ்வார் இந்த மாதிரியாக சொல்லுகிறார். ஏன்னா அவளுக்கு என்னன்னா அந்த ஒரு இது கிடையாது, பகவான் பகவத் அனுபவம் கிடையாது இல்லை, அது கிடையாது அவளுக்கு. இந்த விட அவருடைய பெருமையை நினைத்து பார்த்து ஆழ்வார் சொல்லுகிற வார்த்தை இது அப்படின்னு, இதை பகவானே தன்னுடைய சௌசீல்யத்தினாலே சரி கட்டுகிறார் அப்படின்னு வரப்போகுது. அடியன் சிறிய ஞான தன் அறிதலார் குமரியானே, நான் ரொம்ப சின்ன ஞானத்தை என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியல, இதுக்கு போய் ஆசைப்படுறேன். அவனும் அறிதலாருக்கும் அறியான், யாருக்குமே தெரிந்து கொள்ள முடியாதவன். கடிசேர் தன்னந்துழாய் கண்ணே புனைந்தான் நல்ல தம் தன் அம் துழாய், தன்னா குளிர்ச்சி, அம்னா அழகான், குளிர்ச்சியான அழகான துழாய் மாலை, அத தெரிச்சின்றிருக்கா. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போதுதான் அந்த துழாய் மாலைக்கு அந்த குளிர்ச்சியும் அந்த மனத்தையும் அந்த அழகையும் கொடுத்தவன் எம்பெருமான். ஏன்னா இவன் தெரிச்சு அப்படின்னா தான் அதுக்கு அத்தனை பெருமைங்கிறது. துளசிக்கு பகவான் தெரிச்சு அப்படின்னா அதுக்கு பெருமை அப்படின்னு. செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும், செடி போல இருக்கக்கூடிய இந்த உடம்பு சரீரம், இந்த உடம்பை ஆசிரியவர்களை சேர்தல் தீர்க்கும். திருமாலை அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போதுதான் தன்னுடைய ஆத்மானுபவத்தை தேடினவர்கள் உடம்பின் சம்பந்தத்தை தீர்க்கும், உடம்பின் சம்பந்தத்தை ஒட்டி அதை வெட்டிவிட்டு ஆத்மானுபவத்தை பண்ணுபவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. எம்பெருமானுக்கு அடிமை செய்து அவருக்கு குறைவு உண்டு பண்ணாமல் ஆத்மானுபவத்தை பண்ணக்கூடியவர்களது கல்யம். சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன், அப்படி அவர்களுக்கு அந்த கைவல்லி போகத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான போய் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, இதனால் மிக்கோர் அயர் உண்டே, இதை காட்ட ஒரு அஜ்ஞானம் ஏதாவது உண்டா, அப்ப நான் ஞானம் இல்லாதவன் அப்படின்னு மறுபடியும் ஆழ்வார் சொல்றார். இதுல வேடிக்கையா ஒண்ணு இருக்கு, அடியேன் சிறிய ஞானத்தை ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கும்போதே தாசன் அப்படின்னு ஆரம்பம். இவர் தான் விலகி நிக்கிறான்னு தான் சொல்றாரு. அப்ப ஏன் தாசன் தாசன் உறவு கொண்டாடுறாரு அப்படின்னா, விலகி நிக்கிற வாயில கூட இதுதான் வருமா, அவருக்கு இது சுபாவமா போயிருக்கு.
தாசன் தாசன் சொல்றதே இவருக்கு சுபாவமா போடப்பட்டினால நான் தாசன் இல்லை, நான் உனக்கு தாசன் இல்லை, உனக்கு ஏற்ற தாசன் இல்லைன்னு சொல்றேன். அது சொல்லிச்ச அந்த ஒரு பழக்க சில பேருக்கு பழக்க தோஷத்தினாலே அடியன்னு சொல்லிட்டே இருப்பான், வெய்யும் போது கூட அடியன்னு சொல்லிடுவான். அவனோட சண்டை போட்டு இருக்கான் பெருசா, அடியனுக்கு தேவர்கிட்ட ரொம்ப கோபம் வருது அடிச்சுடுவேன் அப்படின்னா அப்படின்னா அப்ப அடியன் சொல்லுவானே கோபத்தோட இருக்கோட அடிக்கக்கூடிய அடியன் சொல்ல வேண்டாம் வேண்டாம், அது இவனுக்கு சுபாவத்தினால வந்திருக்கு. அது மாதிரி ஆழ்வார் வந்து எம்பெருமான் தாசபாவத்தையே அவர் மழுங்கி போகாதபடி இருக்கார் அவர். அதனால அவர் நான் உன விட்டுடுவேன்னு சொல்லி கூட அடியன் விட்டுடுவேன் சொல்றாரா அவர் அப்படின்னு அழகான அடியன் சிறியன் அறிதலார் குமரியானை கடிகர் தன்னந்துடாய் கண்ணை புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியன் காண்பான் அலற்றுவன் இதழ் முக்கோர் அயர் உண்டே. இந்த பாட்டுக்குடைய சாரமாக தாற்பயத்தாள் இதை சொல்லும் போது கோபாத்யாப்தே அசேஷே க்ஷண விஷயதயா பக்த வஸ்து ப்ரதக்தேஹே சிஷ்யன் ஆசவ்ய போகாதே ததஹித சமநாதே பிராஹநாதம் சுசீலம் என்பவனுடைய சௌசீலம் சுசீலனவன் அப்படிங்கிற கோபாத்யாப்தேஹே கோபர்களோடு கூட எம்பெருமான் சேர்ந்து இருக்கான், தானே ஒரு கோபனாக மாறி இருக்கான் அப்படின்னு மனைசேர் ஆயர் குலமுதலே மாமாயனே மாதவான் போன பாட்டுல ஆயர் குலமுதலேன்னு ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணதை சொல்றார். முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் இருக்கிற இடத்திலே இல்லாமல் நாம் இருக்கிற இடத்திலே வந்து பகவான் அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னாலே அந்த சௌசீல்யத்தை சொல்றது. அதுவும் ஆயர் குலத்துக்கு தகுந்த மாதிரி அவனும் ஒரு ஆயனாகவே ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணான். கோபாத்யாப்தேகே அசேஷே க்ஷண விஷயதயா எல்லாரும் காணும்படியாக பகவான் இருக்கக்கூடியவன் அடியேன் காண்பான் அலற்றுவன் அப்படிங்கிற ஆழ்வார் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து அது விஷயமாக பாடிட்டே இருக்கேனே அப்படிங்கிறார். இதுல அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறோங்கிறது இருக்கையோ அதுவே அவனுடைய குணத்தினால்தான் வருது. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம ஆசைப்பட முடியாது, ஆசைப்படுறதுக்கும் கூட எது முடியுமோ அதுதான் நம்ம ஆசைப்படுவோம். இங்கேருந்து சண்ட மண்டலத்துக்கு நடந்தே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டோம். பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னா என்ன காரணம்னா அப்ப பார்க்க முடியாது வந்திருக்காங்க அப்படின்னு தானே காரணம். நம்முடைய வினையினாலே பார்க்க முடியலையே தவிர அவன் சௌசீல்யத்தோட நம்மளாம் பார்க்க முடியாத இருக்கான். அதனால அசேஷ ஈக்ஷண விஷயத்தையா எல்லாரும் காணும்படியா, அது மட்டும் இல்லாம தோன்றி கண்காண உண்டு அப்படிங்கிற ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணா எல்லாரும் பார்க்க முடியாத வந்தவன் தானே இந்த பெருமாள். அந்தந்த அவதாரத்திலே அதைத்தான் ஆழ்வார் தோன்றி கண் காண உண்டுங்கிற சகல் அமனுஜனயன விஷயத்தாமுகதான் கீதா பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர் எம்பெருமானார் வள்ளிச்சேர் ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரத்துல எல்லாரும் பார்க்கும்படி இருந்தவன் கண்ண மொத்த பேர் கௌரவ சேனையில பாண்டவ சேனையில் நேரம் பார்த்துட்டு இருக்கா கிருஷ்ணன் பரமாத்மாவும் சாட்சா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அப்படி எல்லாரும் பார்க்கும்படியா இருந்தவன், எல்லாரும் பார்க்கும்படியே கோபர்களோடு கூட அவதாரம் பண்ணி எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அடியன் காண்பான் அலட்டுவன் அப்படின்னு அவருடைய அந்த குணத்தை இந்த பாட்டினுடைய சாரமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டான்னா அவனை விட்டு விலகி இருந்தா கூட இதை சொல்லிதானே விலகி இருக்கார், அசேஷ ஏக்ஷண விஷயம் அப்படின்னு சொல்லிதானே விலகி இருக்கார். அதனால எம்பெருமானே சௌசீல்யத்தை காமிச்சு ஆழ்வார் கம்பக்கம் சேர்த்துக்க போற அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு என்பதாக சௌசீல்யத்தை சாரமாக கொண்ட இந்த திருவாய்மொழியிலே ஏழு பாசனங்கள் வரை நாம் பார்த்திருக்கோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.